ஹாய் பூஜா. ஹாய் செல்லம், வந்து காலேஜ் ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கும் கொஞ்சம் மன வருத்தம் தான், இப்படி மழை பெய்யுது ஆனா எங்களுக்கு லீவ் இல்ல. இந்த செங்கல்பட்டு கலெக்டருக்கு மட்டும் அவங்க வீட்டு வாசல்ல மழை பெய்யல என்னன்னு தெரியல, லீவே விட மாட்டாங்க. வாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாக்கலாமா? பாக்கலாமே, வாங்க வாங்க. காலையில குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டீ, சூப்பரான டீ. சோகம் என்னன்னா, நான் குடிக்கிற டீயை நானே போடுறேன். அப்பா வந்து கை வலி கொஞ்சம் சத்துமாவை வருத்ததில்ல, பாவம் எனக்கு கை வலி கொண்டு அவர் வருத்துட்டு அவரு கை வலி வந்துடுச்சு. மதியத்துக்கு சுட சுட சோறுப்பா. மதியத்துக்கு வந்து பாவக்காய் காரக்குழம்பு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், முட்டை அவிச்சு போட்டேன் ஃபார் முட்டை ஃபேமிலி. அப்புறம் பட்டாணி சுண்டல், பச்சை பட்டாணியும் வெள்ளை பட்டாணி ரெண்டையும் கலந்து ஊற போட்டு சூப்பராக ஒரு பொரியல். இந்த பொரியல் வந்து ரசம் சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோ இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறம் விஷஸ் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சரங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க. நானும் வருஷா ஜெயிலும் சின்ன பூசா இருக்கும் போது கடவுளே கலெக்டர் வீடு வாசல மட்டும் நிறைய மழை பெய்யணும், லீவ் விட்டுறணும்னு வேண்டிப்போம். இப்ப அதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜ் இருக்கு, எனக்கு இருக்க வருத்தம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ. இல்ல, இதுல என்னன்னா, காலேஜ் போறது ஒரு பக்கம் கஷ்டம், இன்னொன்னு எவ்வளோ பேர் ரோட்டோரம் வேலை செய்யறவங்க, வெயில நம்பி நிறைய பேர் வேலை செய்யறவங்க இருக்காங்க. எனக்குமே சத்துமாவை வறுத்துட்டு இப்போ எடுத்துட்டு போய் மிஷினுக்கு கொடுக்க முடியல, அரைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனால மழை பெய்யட்டும், அது கொஞ்சம் நைட்டு ஃபுல்லா பெய், பகல் ஃபுல்லா காயுங்க, அதனால எல்லாரும் பொழப்பும் நிம்மதியா போகும். கடவுளே கொஞ்சம் கருணை புரி. எனக்கு வாழ்க வளத்துடன்.